டியர் இன் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்று நாம் சாரிபாத் விதவையை குறித்து வேதத்தில் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார், எதற்காக அந்த சாரிபாத் விதவையை கர்த்தர் புதிய ஏற்பாட்டிலும் பேசியிருக்கிறார் என்று நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் 17:8 இருந்து கர்த்தர் எலியாவோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். முதலில் எலியாவை காகத்தை கொண்டு போஷித்த தேவன், இரண்டாவதாக சாரிபாத் விதவையை கொண்டு போஷிக்க விரும்புகிறார். இந்த விதவை தாயானவள் ஆண்டவரோடு கூட ஆண்டவர் சமூகத்தில் மிகவும் நம்பி ஜீவித்து வாழ்கிற ஒரு சகோதரியாய் நாம் பார்க்க முடிகிறது. அதனால தான் கர்த்தர் அந்த சாரிபாத் என்ற ஊரில் அநேக விதவைகள் இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு விதவியின் இடத்தில் கர்த்தர் எலியாவை அனுப்புகிறார். ஆம் தெய்வ பிள்ளைகளே, நாம் கூட அநேக நேரங்களில் மிகவும் வியாகுலத்தோடு வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட இருக்கும்போது நம்மை தேடி ஒரு ஊழியக்காரரை கர்த்தர் அனுப்புவார். அந்த ஊழியக்காரர் கொண்டு வரும் வார்த்தை நம் வாழ்க்கையில் பலனையும் நம் வாழ்க்கையில் ஒரு மீட்பையும் கொண்டு வரும் என்பதில் மாற்றமில்லை. அதே போல்தான் எலியா அந்த ஊருக்கு போகும்போது அந்த ஏழை தாயானவள் விறகு பொறுக்கி கொண்டு அவளுடைய ஆகாரத்திற்கான காரியத்தை, என தேசத்தில் மிகவும் பஞ்சம் நிறைந்த காலங்கள், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத சூழ்நிலையில் அந்த தாயார் விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறார்கள். எலியா அதை பார்க்கிறார். எலியா கேட்கிறார், எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வந்து கொடு என்று. அப்பொழுது மீண்டும் சொல்கிறார், எனக்கு ஒரு சின்ன அடையை கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லும்போது அந்த தாயார் மிகவும் வேதனையோடு கண்ணீரோடு சொல்கிறாங்க, ஐயா என்கிட்ட கொஞ்சம்தான் மாவு இருக்குது, கொஞ்சம்தான் எண்ணெய் இருக்குது, எனக்கும் என் பையனுக்கும் அடை செஞ்சு சாப்பிட்டு விட்டு நாங்கள் இறந்து போய்விடலாம், தற்கொலை பண்ணிக்கொள்ளலாம் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அந்த அளவுக்கு கடினமான சூழ்நிலைகள், வேதனையான சூழ்நிலைகள். ஆனால் எலியா சொல்கிறாரு, ஓகே நீ சொன்னபடியே ஆகட்டும், ஆனாலும் அதற்கு முன்பாக எனக்கு ஒரு சின்ன அடையை நீ செய்து கொண்டு வா, கண்டிப்பாக இந்த பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் உன்னுடைய மாவும் எண்ணெயும் குறைந்து போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையை அங்கே அறிக்கை பண்ணுகிறார். அதை விசுவாசித்த அந்த தாயார் எலியாவுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எலியா அதை சாப்பிட்றாரு. அது நிமித்தமாய் அவர்கள் மூவரும் மட்டுமல்லாது, அந்த தாய், அந்த மகன் எலியா மட்டுமல்லாது, அந்த முழு குடும்பமும் சாப்பிட்டு திருப்தியாக இருக்கிற அளவுக்கு அவங்க வீட்டில் எண்ணெயும் மாவும் குறைந்து போகவே இல்லை. ஆம் தெய்வ பிள்ளைகளே, சில நேரத்தில் நம் சூழ்நிலைகள் நிமித்தமாய், நம்முடைய பொருளாதாரத்தின் நிமித்தமாய் நம் வாழ்க்கையில் இனி ஆசீர்வாதமே வராது என்று நாம் கலங்கி போய் திகைத்து போய் இனி ஏன் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்ற நோக்கத்தோடு கூட நாம் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை குறித்துதான திட்டங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தின் பலனற்றவர்களாய் நீங்கள் போகாதபடிக்கு, விசுவாசத்தில் பலன் உள்ளவர்களாய், என கண்டு விசுவாசிக்கிறதை விட காணாமல் விசுவாசிப்பது மேலானது என்று வேதம் சொல்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, எதிர்காலத்தில் இல்லை இப்போ இருக்கிற சூழ்நிலையில் என்னால் வாழவே முடியாது என்று நம்பிக்கையை இழந்து போய் இனி வாழக்கூடாது என்ற தீர்மானத்திற்கு செல்லாதபடிக்கு, என் கர்த்தர் என்னை வாழ வைப்பார், என்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பொருளாதார குறைவிலே என் ஆண்டவரின் செல்வம், என் ஆண்டவரின் பலன் எனக்கு பூரணமாய் விளங்கும் என்ற நம்பிக்கையோடு கூட நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனராய் போகவில்லை என்று வேதம் சொல்கிறது. அதே போல் அவர் விசுவாசத்தில் வல்லவனாய் மாறினார் என்று
வேதம் நமக்கு கற்பிக்கிறது. ஆம் தெய்வ பிள்ளைகளை, விசுவாசத்தில் பலனற்று போகாதபடிக்கு விசுவாசத்தில் வல்லவர்களாய் நீங்கள் மாறும்போது என் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நிறைவாய் மாற்றுவார். இரண்டாவதாக ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அதே விதவை தாயின், இறந்து போக வேண்டும் என்று நினைத்த அந்த தாயின் மகன் தன்னுடைய பலவீனத்தின் நிமித்தமாய் இறந்து போகிறான். அப்போ அந்த தாய் கேட்குறாங்க, எலியா கிட்ட, என் மகன் இறந்து போவதற்காகவா நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எலியா ஆண்டவரிடத்தில் முறையிடுகிறார். முறையிட்ட உடனே அவருடைய ஆத்மா மீண்டும் அவருக்குள் வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆம் தெய்வ பிள்ளைகளே, ஒரு ஊழியக்காரரின் நிமித்தமாய் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் தேவன் ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஆத்மாவில் ஒரு மாற்றத்தையும் உங்கள் ஆத்மாவில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் கர்த்தரால் கொடுக்க முடியும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் பலனற்று இருப்பீர்கள் என்றால் உங்கள் பலனை கர்த்தர் அதிகப்படுத்த முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறக்கூடிய சூழ்நிலையை கர்த்தரால் உருவாக்க முடியும். இன்னும் கர்த்தரோடு கூட இணைந்து வாழ்கிறவர்களாய், இன்னும் கர்த்தரோடு கூட கர்த்தரின் சித்தத்தை செய்கிறவர்களாய் உங்களால் வாழ முடியும். அந்த அளவுக்கு தேவன் ஒரு தீர்க்கதரிசியை பயன்படுத்தினார். ஆம் தெய்வ பிள்ளைகளே, இன்று கூட உங்கள் ஊழியக்காரர்களின் நிமித்தமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், சமாதானத்தை கட்டளையிடுவார், சந்தோஷத்தை கட்டளையிடுவார். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய தாக்கத்தை தேவனால் ஏற்படுத்த முடியும். கர்த்தர் உங்களை குறித்து மேலான திட்டங்களை வைத்திருக்கிறார், மேலான தரிசனங்களை வைத்திருக்கிறார். நான் விசுவாசிதானே என்று நீங்கள் எண்ணாதபடிக்கு என் தேவன் கரத்தில் இருக்கும் பாத்திரமாய் உங்களை நீங்கள் நம்புவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் குறைவு வந்தாலும் அந்த குறைவில் நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, பலனற்று போகாதபடிக்கு, வியாகுலத்தோடு கண்ணீரோடு ஒரு மூலையில் அமர்ந்து விடாதபடிக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை வாழ வைப்பார். நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவேன் என்கிற ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை உருவாக்குவார். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போ இந்த செய்தியை கண்ணீரோடு கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனையும் சகோதரியையும் கர்த்தரின் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றிப்பா. அவர்கள் வாழ்க்கையிலுக்கு சூழ்நிலைகள் நிமித்தமாய் வேதனையோடு, என் வாழ்க்கையில் நான் இனி எழும முடியாது, முன்னேற முடியாது, நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை என்று கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தரின் ஆறுதலையும் தேறுதலையும் நம்பிக்கையும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் ஆத்மாவில் ஒரு பெரிய மாற்றத்தையும் கர்த்தரின் கட்டளையிடுவதற்காய் நன்றிப்பா. இப்பொழுதே தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை என்கிற அந்த நம்பிக்கையான விசுவாசமான வார்த்தைகளை பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதற்காய் நன்றிப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். டியர் ஃப்ரெண்ட்ஸ், காட் பிளஸ் யூ. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா அநேகருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.